தோழர் பி டி ரணதிவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நவரத்தினங்களில் ஒருவர். 1904 டிசம்பர் 19 பிறந்த பி டி ரணதிவே மும்பை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பொருளாதாரம் படித்தவர். சமூகவியலில் முதல் மாணவராக தேர்வாகி தங்க மடல் வென்றவர். சிறு வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் அவரை எந்த வேலையும் தேடாதபடி செய்துவிட்டது. காந்தியால் அரசியலுக்கு ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பி டி ரணதிவே கிர்னி காம்கார் யூனியன் என்று அழைக்கப்பட்ட மும்பை பஞ்சாலை தொழிலாளர்களின் செங்கொழி சங்கத்தின் போராட்டங்களில் பங்கேற்று பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை கலங்க வைத்தவர். மும்பை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பொருளாதாரம் சமூகவியலில் முதல் மாணவராக தேர்வாகி தங்கமடல் வென்றவர் பி டி ரணதிவே. சிறு வயதில் இருந்த அரசியல் ஆர்வம் அவரை எந்த வேலையும் செய்ய விடாதபடி செய்துவிட்டது. காந்தியால் விடுதலை போராட்டத்தில் ஈர்க்கப்பட்ட அவர் முதுகலை பட்டம் பெற்று ஒரு வருடம் கூட நிறைவடையவில்லை. கிர்னி காம்கார் யூனியன் என்று அழைக்கப்பட்ட மும்பை பஞ்சாலை தொழிலாளர்களின் செங்கொடி சங்கத்தில் போராட்டங்களில் பங்கேற்று பிரிட்டிஷ் காலனி அரசாங்கத்தையே கலங்க வைத்தவர். சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த ஒரே மத்திய தொழிற்சங்க அமைப்பான அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் தலைவர்களில் ஒருவர். ரயில்வே தொழிலாளர்களின் போராட்டங்களுக்கு தலைமை வகித்தவர். 1926 வரை வர்ணாசிரம தர்மத்தை காந்தி நம்புவதாக வெளியிட்ட அறிக்கையை கண்டு கொதிப்படைந்தார். சமூக சீர்திருத்தமும் சாதி எதிர்ப்பும் கொண்டிருந்த அந்த இளைஞன் குழப்பத்திற்கு தள்ளப்பட்டான். சிஜி ஷா என்பவரின் மூலம் அரசியல் தெளிவு பெற்றார். பம்பாயின் மார்க்சிய நூல்களை ரகசியமாக கற்றவர். கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர்களுடனும் பம்பாய் பஞ்சாலை தொழிலாளர்களிடமும் வேலை செய்து அனைத்தும் சேர்ந்து இறுதியாக ரணதிவே மார்க்சியத்தை தழுவினார். 1928 கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினரானார். 1948 கல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது மாநாட்டில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 1948-50 காலகட்டங்களில் கட்சி எடுத்த நிலைப்பாடுகள் கட்சிக்குள்ளேயே விவாதித்து விமர்சிக்கப்பட்டன. பிடிஆர் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தன் தலைமையில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடுகளின் மீதான விமர்சனத்தை ஒரு கம்யூனிஸ்டுக்கே உரிய தன்னடக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் எதிர்கொண்டு கட்சி பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார். தோழர் ரணதிவேயை பற்றி ஸ்டாலின் குறிப்பிடும்போது செயலாற்றல் மிக்க திறமையான கம்யூனிஸ்ட் என்று கூறியுள்ளார். 1954 கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் தத்துவார்த்த போராட்டம் தீவிரமடைந்தது. 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நவரத்தினங்களில் ஒருவரான தோழர் பி டி ரணதிவே கட்சியின் சித்தாந்த பணிகளிலும் ஸ்தாபன பணிகளிலும் அரசியல் கொள்கைகளை உருவாக்குவதிலும் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். 1970 சிஐடியு அமைப்பு துவக்கப்பட்ட போது அதன் அகில இந்திய தலைவராக பி டி ரணதிவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு தத்துவவாதியாக, பிரபலமான பேச்சாளராக, எழுத்தாளராக, சிஐடியுவின் அகில இந்திய தலைவராக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தத்துவார்த்த இதழின் ஆசிரியராக ஏராளமான பங்களிப்புகளை செய்த பி டி ரணதிவே 1975 எமர்ஜென்சியை எதிர்த்து கட்சிக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் வழிகாட்டினார். பி டி ரணதிவே பெண்களை தொழிற்சங்க இயக்கத்தில் திரட்டிட இடையராது போராடிய தலைவர். உழைக்கும் பெண்கள் அமைப்புகள் உருவாக்குவதில் அவரது பங்கு தீர்மானகரமானது. போராட்டத்தின் பிரதான நீரோட்டத்தில் பெண்கள் சேரவில்லை என்றால் எந்த ஒரு தொழிலாளி வர்க்க இயக்கமோ மக்கள் ஜனநாயக இயக்கமோ முன்னேற முடியாது, வெற்றி பெற முடியாது என்று கூறியவர் தோழர் பி டி ரணதிவே. சோவியத் யூனியனில் சோசலிசத்திற்கு பின்னடைவு ஏற்பட்ட போது அது குறித்த ஆழமான ஆய்வுகளை பி டி ரணதிவே எழுதினார். உலகில் எவர் மார்க்சிய பதாகையை கீழே போட்டாலும் மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிய பதாகையை உயர்த்தி பிடிக்கும் என்று உறுதியிட்டு சொன்னவர் தோழர் பி டி ரணதிவே. நூற்றுக்கணக்கான கட்டுரைகளையும் ஏராளமான புத்தகங்களையும் எழுதியுள்ள பி டி ரணதிவே விமர்சனம் மற்றும் சுயவிமர்சனத்தில் மிகவும் கண்டிப்பானவர். தவறுகளிலிருந்து தன்னை திருத்திக் கொண்டு விமர்சனங்களை கூர்மையாக முன்வைத்து கட்சிக்கு வழிகாட்டியவர். இந்திய முதலாளி வர்க்கம் தனது கொள்கை லாபத்திற்காக தொழிலாளர்களை ஒப்பந்த கூலியாக மாற்றி வருவதை ஆரம்பத்திலேயே இனம் கண்டவர்.
ஒப்பந்த தொழிலாளர்களையும் தொழிற்சங்கம் தனது உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியவர். இந்த வழிகாட்டுதல்கள்தான் பின்னர் தொழிலில் உருவாகியுள்ள முறைசாரா தன்மையை புரிந்து கொள்ளவும் தொழிலாளர்களை திரட்டவும் வழிகாட்டுதலாக அமைந்தது. தோழர் பி டி ரணதிவே கொடுத்த வழிகாட்டுதல்கள்தான் தொழிலில் உருவாகியுள்ள முறைசாரா தன்மையை புரிந்து கொள்ளவும் தொழிலாளர்களை திரட்டிடவும் வழிகாட்டுதலாக அமைந்தது. 1990 ஏப்ரல் 6 அவரது வாழ்க்கை பயணம் நிறைவுற்றது. தோழர் பி டி ரணதிவே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் 60 தலையாய பங்கை ஆற்றியவர். தோழர் பி டி ரணதிவே இந்தியாவின் புகழ்பெற்ற தலைவர்களில் ஒருவர் என்று மட்டும் கூறினால் போதாது. தோழர் பி டி ரணதிவே இந்தியாவின் புகழ்பெற்ற தலைவர் மட்டுமல்ல, நமது தலைமுறையைச் சேர்ந்த மிகச்சிறந்த உலக கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவர்.